வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு காலை வேளையிலே வணக்கம் தமிழ் இன்றைய பத்திரிகைகள் பகுதி ஊடாக சந்திப்பதன் மகிழ்ச்சி. 12ஆம் தேதி 4ஆம் மாதம் 2021 வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறோம். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என்று ஒரு நல்ல சிந்தனையோடு இன்றைய காலை வேளை ஆரம்பிக்கலாம் என்று அனுசரணை வழங்குகின்றார்கள் வழமை போல நெஸ்டமோல்ட் அனுசரணையோடு யாழ்குடா நாட்டில் இருந்து வெளியாகி இருக்கின்ற 5 பத்திரிகைகளினுடைய செய்திகளை வழமையாக இந்த மணி நேரத்தில் நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். முதலில் ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இங்கு காணப்படுவது, பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புள்ளதா, அரசு சார்பற்ற 23 நிறுவனங்கள் மீது சிஐடி டிஐடி கடும் விசாரணை, சட்டத்தை திருத்த தடை செய்வதற்கு நடவடிக்கை என்கிற ஒரு செய்தியாக இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. பலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, விடாது துரத்தும் கொரோனா, யாழ் நகர் வர்த்தகர்கள் 22 பேருக்கு தொற்று, 6 வர்த்தக நிலையங்கள் நேற்று மூடப்பட்டன, மாகாண சுகாதார பணிப்பாளர் ஆர் கேதீஸ்வரன் என்று தலைப்பிடப்பட்டு வலம்புரி பத்திரிகை கொரோனா சம்பந்தமான பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்திருக்கிறது. உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் கொரோனா நடவடிக்கை தொடர்பாக இருக்கிறது. வடக்கில் நேற்றும் 42 பேருக்கு தொற்று, சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்குமாறு வலியுறுத்து என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகை. அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, உருத்திரபுரீஸ்வரர் ஆலயச் சூழலில் விகாரை கட்ட அனுமதிக்க முடியாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்று தலைப்பிடப்பட்டு இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இறுதியாக நாங்கள் காலிக்கதிர் பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அரசை கவிழ்க்கு சூழ்ச்சி, யாரும் துணை போகாதீர்கள், பங்காளி கட்சிகளின் தலைவர்களிடம் கோட்டா வேண்டுகோள் என்று தலைப்பிடப்பட்டு இன்றைய காலிக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்றைய 5 பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக காணப்படுகின்றன. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்வோம். முதலில் வழமை போல ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, பயங்கரவாத செயல்பாடுகளுடன் தொடர்புள்ளதா, அரசு சார்பற்ற 23 நிறுவனங்கள் மீது சிஐடி டிஐடி கடும் விசாரணை, சட்டத்தை திருத்தி தடை செய்வதற்கும் நடவடிக்கை என்ற செய்தியாக இந்த ஈழநாடு பத்திரிகையினுடைய செய்தி காணப்படுகிறது. பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய 23 அரசு சார்பற்ற தேசிய சர்வதேச நிறுவனங்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினர் மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்ச்சியாக தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜெனரல் சட்டத்தரணி ராஜா குணரட்ன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ந்து நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்க்கும்போது, நாட்டில் செயற்பட்டு வரும் குறித்த 23 நிறுவனங்களையும் தடை செய்வதற்கு 1980 31ஆம் இலக்கு தன்னார்வ சேவைகள் பதிவு மற்றும் கண்காணிப்பு சட்டத்தின்படி வாய்ப்பு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, இந்த அமைப்புகளை அவசர சட்டத்தின் கீழ் தடை செய்வதற்கு ஏதுவான வாய்ப்புகள் உள்ளன. ஆயினும் தற்போது நடைமுறையில் இருக்கும் சட்டத்தை மாற்றத்தை கொண்டு வந்து இந்த அமைப்புகளை தடை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த அமைப்புகள் மத, சமூக, சுகாதாரம் மற்றும் சுற்றால் என்ற போர்வையில் மத தீவிரவாதத்தை தூண்டும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அத்துடன் இந்த அமைப்புகளினூடாக சட்டவிரோத நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டால் 200-500 ரூபாய் தண்டப்படமாக காணப்படுகிறது. மேலும் நாட்டில் 37,000 அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 980 நிறுவனங்களினால் இந்த நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை. அதனால் அந்த நிறுவனங்களை தடை செய்ய வேண்டியது அவசியமானதாகும். அத்துடன் அண்மையில் தடை செய்யப்பட்ட 11 நிறுவனங்களில் 3 நிறுவனங்கள் குறித்த 32 நிறுவனங்களில் உள்ளடங்குகின்றன. இந்த நிலையிலேயே குறித்த தடை செய்யப்பட்டுள்ள முஸ்லீம் அமைப்புகளின் வங்கிக் கணக்குகளில் இருந்த கோடிக்கணக்கான பணமும் முடக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கியமை தொடர்பிலேயே சட்டமாதிபரால் 11 அமைப்புகளுக்கு கடந்த 7ஆம் தேதி தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அது. பயங்கரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புள்ளதா, கேள்விக்குறியோடு இருக்கிறது அந்த தலைப்பு. அரசு சார்பற்ற 23 நிறுவனங்கள் மீது சிஐடி டிஐடி கடும் விசாரணை என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. என்ஐ செய்திகள் பக்கம் இங்கு செல்லும்போது, இலங்கையில் மேலும் 225 பேருக்கு தொற்று என்கின்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மேலும் 225 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இவர்கள் அனைவரும் கொரோனா நோயாளர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 95,043 அதிகரித்திருப்பதாக அந்த செய்தி, இலங்கையினுடைய நாளாந்த கொரோனா நிலவரம் அறிக்கையாக அந்த செய்தி காணப்படுகிறது.
அறுநூறை நெருங்குகிறது கொரோனா பலி என்று சொல்லி மேலும் கொரோனா தொடர்பான மற்றொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் மேலும் இருவர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிப்பு அடைந்து உயிரிழந்துள்ளார்கள் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையிலேயே இலங்கையில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 598 அதிகரித்துள்ளது. புத்தளம் பகுதியைச் சேர்ந்த 60 வயதான ஆணும் காலி மாவட்டம் பத்தேகமையைச் சேர்ந்த 72 வயது ஆணுமே நேற்று உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் மூலம் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 600 அண்மித்துள்ளது என்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. இன்னும் 2 பேர் இருந்தால் 600 அடைந்துவிடும் என்று அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் நேற்று 39 பேருக்கு தொற்றுறுதி, 6 கடைகளுக்கு பூட்டு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. இது யாழ்ப்பாணத்திலும் வடக்கிலும் நாளாந்த நிலவரமான அறிக்கையாக காணப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் 39 பேர் உட்பட வடமாகாணத்தில் 45 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வடமாகாணத்தைச் சேர்ந்த 417 பேரின் மாதிரிகள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் யாழ் மாவட்டத்தில் 5, மன்னாரில் 2, வவுனியாவில் 1 என 8 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. விரிவாக நாங்கள் அந்த செய்தி இங்கே பார்க்கும்போது, அத்துடன் கிளிநொச்சி தனிமைப்படுத்தல் முகாமைச் சேர்ந்த 3 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதேவேளை யாழ் மாநகர பகுதி வர்த்தகர்கள், பணியாளர்கள் மற்றும் அவர்களுடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என 431 பேரின் மாதிரிகள் முல்லேரி ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இவர்களில் பரிசோதனை முடிவுகளை நேற்று மாலை வடமாகாண சுகாதார பணிப்பாளர் மருத்துவர் ஆர் கேதீஸ்வரன் வெளியிட்டார். இதன்படி வர்த்தகர்கள், பணியாளர்கள் 22 பேருக்கும் அவர்களுடன் தொடர்புடைய 12 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் யாழ் மாவட்டத்தில் நேற்று 39 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதே சமயம் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 6 வர்த்தக நிலையங்கள் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி. யாழ்ப்பாணத்தில் நேற்று 39 பேருக்கு தொற்று உறுதி, 6 கடைகளுக்கு பூட்டு என்கின்ற ஒரு செய்தி. வடமாகாணத்தில் மொத்தமாக நேற்று இதில் 45 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாக்கு நிறனியை நீந்தி கடந்து விமானப்படை வீரர் புதிய சாதனை என்று புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பாக்கு நிறனியை நீந்தி கடந்து இலங்கை விமானப்படை வீரர் ஆசியாவில் புதிய சாதனையை படைத்திருக்கிறார். ரிஷான் அபேசுந்தர் என்கின்ற வீரரை இவ்வாறு தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி வரை நீந்தி சென்று மீண்டும் தலைமன்னார் வரை நீந்தி சாதித்துள்ளார். இவர் 59.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீந்தியுள்ளதுடன் இதற்காக அவருக்கு 28 மணித்தியாலங்கள், 19 நிமிடங்கள் மற்றும் 43 வினாடிகள் நேரம் எடுத்துள்ளது. பாக்கு நீரினை கடப்பதற்கான தனது பயணத்தை ரொஷான் அபேசுந்தர் நேற்று முன்தினம் சனிக்கிழமை அதிகாலை 2 மணியளவிலிருந்து தலைமன்னார் இறங்குதுறையிலிருந்து ஆரம்பித்தார். இந்த நிலையிலேயே தமிழகத்தின் தனுஷ்கோடியை சென்றடைந்த அவர் அங்கிருந்து மீண்டும் நீந்தி நேற்று காலை 3 மணியளவில் தலைமன்னாரை வந்தடைந்தார். இதேவேளை இதற்கு முன்னர் 1975 வல்வட்டித்துறையைச் சேர்ந்த ஆழிக்குமரன் என்று அழைக்கப்படும் குமார் ஆனந்தன் பாக்கு நீரினை நீந்தி கடந்து மீள் திரும்பி முதல் இலங்கையர் என்ற சாதனையை படைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என செய்தி காணப்படுகிறது. பாக்கு நீரினையை நீந்தி கடந்து விமானப்படை வீரர் புதிய சாதனை என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. 4 மாதங்களில் மட்டும் விபத்துக்களில் 580 பேர் பலி என்கின்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 2021 கடந்த 4 மாதங்களில் மட்டும் வாகன விபத்துக்களில் 580 பேர் உயிரிழந்துள்ளார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மட்டும் ஏற்பட்ட வாகன விபத்தில் 5 மரணமாகினார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழ் சிங்கள புத்தாண்டு நெருங்கி வருகிறது, பரபரப்பான மாதமாக காணப்படுகிறது. இதனால் எதிர்வரும் 20 தேதி வரையான காலப்பகுதியில் அதிகளவான வீதி விபத்துக்கள் ஏற்படக்கூடும். எனவே இது விடயத்தில் பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தவிர விபத்துக்கள் அதிகரிப்பை தவிர்க்கும் பொருட்டு விசேட சோதனை நடவடிக்கைகளும் போலீசார் ஆரம்பித்துள்ளார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. 4 மாதங்களில் மட்டும் விபத்துக்களில் 580 பேர் பலி என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. சஹரான் குழு உருவாக எமது சமூகமே காரணம். முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் காட்டம் என்கின்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. எமது உள் விவகாரங்களில் உள்ள விமர்சனங்களை பற்றி பேச போனால் எத்தனை மனத்தியாளங்கள் எடுக்குமோ தெரியாது. கூலிக்கு அமர்த்தப்பட்ட சஹரான் குழு தருதலைத்தனமாக செய்த செயலாலேயே இந்த நாடு இப்போது பேசிக்கொண்டிருக்கிறது. அதே வேளை எமது சமூகத்தின் செயற்பாடுகளால் தான் இந்த கும்பல் உருவானது என்பதையும் சகலரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவ் ஹக்கீம் தெரிவித்திருக்கிறார். நாடறிந்த கல்விமான முன்னாள் கல்வி அதிகாரியுமான மருதுமுனை மர்ஜூம் IMSM ஃபலீல் மௌலவியின் சமூக சேவை, அரசியல், சமய விவரங்கள், கலாச்சார பணிகளை புதிய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலான சட்டத்தரணி ருடானி கிளாரால் தொகுக்கப்பட்ட
அபுல் ஹலாம் ஐஎம்எஸ்எம் ஃபலீல் மௌலாவி வாழ்வும் பணியும், அதாவது 1920 தொடக்கம் 2013 நூல் மருதமுனை பொதுநூலக கேட்போர் கூடத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். கூலிக்கு அமர்த்தப்பட்ட சகரான் குழு எமது சமூகத்தின் சிற்பாடுகளால் தான் உருவானதை சகலரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எமது உள் விவகாரங்களை பற்றி பேச வேண்டும். எமது உள் விவகாரங்களில் உள்ள விமர்சனங்களை பற்றி பேசப்போனால் எத்தனை மனத்தியாலங்கள் எடுக்குமோ தெரியாது. அதாவது ஏராளமான உள்முரண்பாடுகளுடன் வாழ்ந்து வருகிறோம். புரிந்துணர்வும் சகிப்புத்தன்மையும் எம்மிடையே இல்லாமல் போவதை காண்கிறோம். இவ்வாறாக தருதலைத்தனமாக ஒரு கும்பல் செய்த செயலையே இந்த நாடு இப்போது பேசிக் கொண்டிருக்கிறது. இதனால் முஸ்லீம் சமூகம் தலைகுனியும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றார் அந்த செய்தி காணப்படுகிறது. சஹரான் குழு உருவாக எமது சமூகமே காரணம், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் காட்டம் என்ற தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழரசியல் கைதிகளுக்கு டக்ளஸின் சிபாரிசில் மன்னிப்பு வழங்க முடியாதா, கருணாகரம் எம்பி கேள்வி என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. யாழ் மாநகர சபை முதல்வர் வி மணிவண்டனை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் சிபாரிசின் பேரில் விடுவிக்க முடியுமாக இருந்தால் தமிழரசியல் கைதிகளை ஏன் அவ்வாறு விடுவிக்க முடியாது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையிலே யாழ் முதல்வர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் சிபாரிசின் முதல் தடவை மன்னிக்கப்பட்டார், ஜனாதிபதியினால் விடுவிக்கப்படுகிறார் என செய்திகள் வெளியாகியிருந்தன. இவ்வாறு மீன்பிடி அமைச்சரின் சிபாரிசில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த யாழ் மாநகர முதல்வர் விடுதலை செய்ய முடியுமாக இருந்தால் பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழரசியல் கைதிகளை இவ்வாறான சிபாரிசில் மன்னித்து ஏன் விடுதலை செய்ய முடியாது என அவர் கேள்வி எழுப்பியிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு டக்ளஸின் சிபாரிசில் மன்னிப்பு வழங்க முடியாதா, கேள்விக்குறியோட செய்தி, கருணாகரன் எம்பி கேள்வி என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக்கத்தினுடைய இறுதி செய்தியாக, சந்தையில் உள்ள தேங்காய் எண்ணெயை மக்கள் அச்சமின்றி பயன்படுத்த முடியும், பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் தேங்காய் எண்ணெய் சந்தைகளில் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என சந்தைப்படுத்தல் கூட்டுறவு சேவைகள் சந்தை அபிவிருத்தி மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்திருப்பதாகவே அந்த கெட்டமிடப்பட்ட அந்த செய்தி இங்கு காணப்படுகிறது. உள்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கும் செய்திகளின் தொகுப்பை நாங்கள் மேலே சாராம்சமாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, அதை நாங்கள் பார்க்கலாம். 5 பக்கத்திலே மணிவண்ணன் காவல் படையை உருவாக்கியது சட்டவிரோதம் என்ற தலைப்பிலே சி வி கே சிவஞானம் அவர்களினுடைய புகைப்படத்தோடு, வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவரினுடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி இங்கே பக்கத்தில் காணப்படுகிறது. அதே போல வேற்று கிரகத்தில் முதல் விமான பறப்பு முயற்சி என்கின்ற ஒரு செய்தி 8 பக்கத்திலே செல்கிறது. மியான்மர் படைகளால் ஒரே நாளில் 80 மேற்பட்டோர் படுகொலை என்ற ஒரு செய்தி 12 பக்கத்தில் செல்கிறது. 14 பக்கத்தில் இங்கே சர்ச்சைக்குரிய எண்ணெய் விற்பனை செய்யப்படவில்லை என்ற தலைப்பிலே ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. இளநாட பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக காணப்படுகின்றன. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு ஏனைய பத்திரிகைகளோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இங்கே, உருத்திரபுரீஸ்வரர் ஆலய சூழலில் விகாரை கட்ட அனுமதிக்க முடியாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் என்று தலைப்பிடப்பட்டு பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. விரிவான செய்தியை பார்க்கலாம். கிளிநொச்சி உருத்திரபுரீஸ்வரர் கோவிலில் பௌத்த விகாரை அமைக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் கோயில் வளாகத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும், அவ்வாறான ஆராய்ச்சிகள் தமிழ் தரப்பையும் இணைத்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் உள்ள உருத்திரபுரீஸ்வரர் கோவிலில் பௌத்த விகாரை அமைப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக கோயில் வளாகத்தில் நேற்று முன்தினம் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உருத்திரபுரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் உள்ள மேட்டில் பௌத்த விகாரை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தொல்லியல் திணைக்களத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்தில் அவர்களுக்கு உள்ள அதிகாரமானது தொன்மை வாய்ந்த புராதன சின்னங்களை பாதுகாப்பது மட்டுமே ஆகும். புதிதாக ஆலயங்கள் கட்டுவதற்கோ விகாரங்கள் கட்டுவதற்கோ அவர்களுக்குரிய சட்டத்திலே எந்த ஒரு அதிகாரங்களும் கிடையாது. கடந்த தடவை இந்த கோவிலுக்கு வந்திருந்த தொல்பொருள் திணைக்களத்தினரின் நடவடிக்கைகளுக்கு ஊர் மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர்கள் நடவடிக்கைகளை கைவிட்டு போயுள்ளார்கள். இந்த நிலையில் தொல்லியல் திணைக்களம் விகாரிகள் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வந்தார். அதனை நாம் வலுவாக எதிர்ப்போம். இதேவேளை எமது பிரதேசங்களிலே காணப்படுகின்ற புராதன சின்னங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவ்வாறான புராதன சின்னங்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்யலாம். நாம் தொன்மை வாய்ந்த ஒரு இனம் என்ற நிலையில் எமது பிரதேசங்களில் நிச்சயமாக
பல தொன்மை வாய்ந்த இடங்கள் இருக்கும். எனவே அவை ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். இதன் போது தமிழர்கள் எப்போதிருந்து இங்கே வாழ்ந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அவ்வாறான ஆராய்ச்சிகள் செய்யப்படும் போது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள், துறைசார் உத்தியோகஸ்தர்கள், துறைசார் மாணவர்கள் எல்லோரையும் இணைந்து அந்த ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. உருத்திரபுரீஸ்வரர் ஆலய சூழலில் விகாரை கட்ட அனுமதிக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரை மே சுமந்திரன் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் கொரோனா 95,000 கடந்தது என்கின்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. நேற்று தினம் நாங்கள் பார்த்திருந்தோம், 225 பேர் புதிய தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருந்தார்கள். இலங்கையிலே மொத்த தொற்றாளர்கள் அவர்களோடு 95,000 இலங்கையினுடைய கொரோனா எண்ணிக்கை கடந்திருப்பதான செய்தி தான் காணப்படுகிறது. மொத்தமாக 95,073 பேருக்கு கொரோனா தொற்று இதுவரை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படும். இதிலும் 91,631 பேர் குணமடைந்திருப்பதாகவும் இனி அவர்கள் சிகிச்சைகளை பெற்று வருவதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. புத்தாண்டு கால கூட்டத்தால் 3வது அலை ஆபத்து என்கின்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. புகைப்படத்தோடு ஒரு வாகன நெரிசலை அடையாளப்படுத்துகின்ற புகைப்படமாக மக்கள் கூட்டத்தையும் அங்கு காணக்கூடியதாக அந்த புகைப்படத்திலே காணப்படுகிறது. இரண்டாம் பக்கத்தில் அந்த செய்தி செல்கிறது. விரிவாக நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்க்கலாம். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்காக பொருட்கொள்வனவில் ஈடுபடும் மக்கள் சுகாதார ஒழுங்கு விதிகளை மீறி நடந்து கொள்வதனால் 3வது கொரோனா அலை உருவாகக்கூடிய நிலைமை காணப்படுவதாக சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். கடந்த தினங்களாக வர்த்தக நிலையங்களில் அதிகளவானவர்கள் சமூக இடைவெளி உள்ளிட்ட சுகாதார ஒழுங்கு விதிகளை பின்பற்றாது ஆடை உள்ளிட்ட பொருட்கொள்வனவில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை வர்த்தக நிலையங்களுக்கும் உரிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவதில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். அத்துடன் பொது போக்குவரத்து சமூக இடைவெளியின்றி அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லப்படுவதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மக்கள் இவ்வாறாக நடந்து கொள்வதனால் மீண்டும் ஒரு கொரோனா அலை உருவாவதை தவிர்க்க முடியாது போய்விடும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினுடைய தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. புத்தாண்டு கால கூட்டத்தால் 3வது அலை ஆபத்து என்கின்ற ஒரு செய்தி இங்கே வாகன நெரிசல் மக்கள் நெரிசலை புகைப்படமாக வைத்துக்கொண்டு முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகள் பக்கம் நாங்கள் இங்கே பார்க்கும்போது 3 மாதங்களில் விபத்துக்களில் சிக்க 580 பேர் உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். 4ஆம் விபத்துக்களினால் அதிகரிக்கின்ற மரணங்களை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி காணப்படுகிறது. 2021 ஆரம்ப காலப்பகுதியிலிருந்து இன்று வரையான காலப்பகுதியில், அதாவது கடந்த மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியிலே வந்து 580 பேர் வீதி விபத்துக்களால் உயிரிழந்திருப்பதாக இங்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையிலே ஆகவே ஒவ்வொரு சாரதிகளும் ஒவ்வொரு போக்குவரத்து மேற்கொள்பவர்களும் விழிப்புடன் அவதானமாக செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு அந்த புள்ளி விவரம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொருவரும் தங்களினுடைய கடமைகளையும் பாதுகாப்பையும் கருதி வீதிகளில் வாகனங்களை செலுத்த வேண்டும் என நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனைய செய்திகள் பக்கம் செல்லும்போது இங்கே யாழ் நகரில் கள்ளச்சாராயம் காட்சி, போலி லேபிள் ஒட்டி விற்றவர் கைது, பெருமளவு மதுபானமும் சிக்கியது என்கின்ற ஒரு செய்தி புகைப்படத்தோடு இங்கு காணப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் கள்ளச்சாராயம் காட்சி போலியாக தயாரித்த வேறு ஒரு நிறுவனத்தின் லேபிள் ஒட்டி விநியோகம் செய்து வந்த ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனிப்பாணி, எதனூல், எசன்ஸ் உள்ளிட்ட மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த கள்ளச்சாராயம் யாழ்ப்பாணத்தில் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்தனர். யாழ் நகர் வைத்தியசாலை வீதியில் இயங்கி வரும் விடுதியொன்றிலேயே இந்த கள்ளச்சாராயம் உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் நேற்று அந்த விடுதி முற்றுகையிடப்பட்டது. அங்கிருந்து எதனோல், சீனி எசன்ஸ் மற்றும் கால் மற்றும் முழுப்போத்தல்கள், போலி லேபிள்கள் மற்றும் உபகரணங்கள் என்பனவையும் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட மூத்த போலீஸ் அத்தியட்சகர் உஜித் எம்பி அல்லியனகே தலைமையில் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவின் பதில் பொறுப்பு அதிகாரி, உப போலீஸ் பரிசோதகர் ஆர் பிரதீப் தலைமையிலான அணியினரை இந்த விடுதியை முற்றுகையிட்டனர். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார் என்ற தலைப்போடு அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கைப்பற்றப்பட்ட அந்த பொருட்களோடு அங்கு புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அபாயம் என்று மற்றொரு செய்தி இங்கு அருகாமையிலே இடம்பிடித்திருக்கிறது.
எதிர்வரும் புத்தாண்டு காலப்பகுதியில் எரிபொருள் பற்றாக்குறைக்கான அபாயம் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் டேங்கர் உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் வழங்கப்படும் மார்ச் மாதத்திற்கான கொடுப்பனவுகள் இம்முறை வழங்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வேளமையாக நிர்வாகத்தால் ஏப்ரல் 7 அல்லது 8 தேதிகளில் அல்லது அதற்கு முன்பதாகவே போக்குவரத்து டேங்கர்களின் உரிமையாளர்களுக்கு மார்ச் மாத கொடுப்பனவுகள் செலுத்துவதற்கு முந்தைய நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. எனினும் இவரிடம் இதுவரையில் கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாமையினால் இவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இது ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் புத்தாண்டு போனஸ் கொடுப்பனவு போன்றவற்றை வழங்குவதில் கடுமையான நெருக்கடியினை ஏற்படுத்தியுள்ளதுடன் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக புத்தாண்டு காலப்பகுதியில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அபாயம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. எதிர்வரும் காலப்பகுதியில் இல்லாத புத்தாண்டு காலப்பகுதியில் இவ்வாறான அபாயம் இருப்பதாக அடிப்படையாக கொண்ட அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகள் பக்கம் செல்லும்போது இங்கு கொரோனாவால் யாழில் ஒருவர் பலி என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பருத்தத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவைச் சேர்ந்த ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்திருக்கிறார். வடமராட்சி புலோலி வடக்குகளுக்குச் சேர்ந்த 68 வயதுடைய ஒருவரை நேற்று உயிரிழந்திருக்கிறார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட இவர் கடந்த 5 தேதி பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு கொரோனா சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையிலேயே நேற்று அவர் உயிரிழந்துள்ளார் என்றும் உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் சுய தனிமைப்படுத்தப்பட்டு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும் பரிசோதனையில் அவர்களுக்கு தொற்று இல்லை எனவும் வெளியாகியுள்ளதாக அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். கொரோனாவிற்கு யாழில் ஒருவர் தலை என்கின்ற தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் குறித்து அரசுக்குள் மாறுபட்ட கருத்து. இவருடைய இறுதிக்குள் நாமல் சாத்தியமில்லை விமல் என்கிறார் ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. அதாவது இவ்வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாகவும் சாத்தியமில்லை என்று விமல் வீரவன்ஷ தெரிவித்திருப்பதாகவுமே அரசுக்குள் மாறுபட்ட கருத்து என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. விரிவாக அந்த செய்தியை பார்ப்போம். இவ்வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். திக்வெல்லையில் அமைந்துள்ள நில்வெல்ல கடல் நீர்வாழ் காட்சி சாலையில் திறந்து வைக்கும் நிகழ்வில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ள அவர், கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் கொண்டுவரப்படும் எனவும் நம்புகிறேன். மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் எவ்வித எதிர்பார்ப்புகளும் எழுந்துள்ளாலும் தற்போது மக்களால் வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இல்லாமல் அரசு அதிகாரிகளினை கொண்டு மாகாண சபைகளின் நடவடிக்கைகள் வழமை போலவே இடம்பெற்று வருகிறது. பெரும்பாலான அரச பாடசாலைகளின் மைதானங்கள், சுகாதார பிரிவுகள் மற்றும் வீதிகள் என்பன மாகாண சபைகளாலேயே முகாமைத்துவம் செய்யப்பட்டு வருகின்றன. அவற்றின் முகாமைத்துவத்திற்கு உதவும் அரசாங்கத்திற்கு பாரிய சவாலாக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இவரிட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் அது சாத்தியமில்லை என கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கிறார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதாயின் புதிய தேர்தல் முறைமைக்கு பாராளுமன்றத்தில் அனுமதி வழங்க வேண்டும். அதன் வரைவு உருவாக்கப்படுவதற்கும் ஒருமுறை காணப்பட வேண்டும். அத்துடன் பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கு காலம் தேவை. பின்னர் குறித்த வரைவானது சட்டமாதிபரனுடைய அமைச்சரவையிலும் அனுமதி பெறப்பட வேண்டும். எனவே இந்த செயல்முறையை தொடர்ந்து இவரிடம் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என நான் நினைக்கிறேன் எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இருவேறுபட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு மாகாண சபை தேர்தல் குறித்து அரசுக்குள் மாறுபட்ட கருத்து. இவரிடம் இறுதிக்குள் நாமல் சாத்தியமில்லை விமல் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இன்றைய காலிக்கதிர் பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். காலிக்கதிர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இங்கு காணப்படுவது, அரசை கவிழ்க்கு சூழ்ச்சி, யாரும் துணை போகாதீர்கள், பங்காளி கட்சிகளின் தலைவர்களிடம் கோட்டா வேண்டுகோள் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைமையிலான அரசை கவிழ்ப்பதற்கு எதிரணியினர் பல வழிகளிலும் சூழ்ச்சிகளை கொண்டு வருகிறார்கள், அரசில் உள்ளவரும் இதற்கு துணை போகக்கூடாது. இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களிடம் நேரில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ. தொடர்ந்து நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்க்கும்போது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கடந்த வியாழக்கிழமை இரவு விசேட சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான அமைச்சர் விமல் வீரவன்ச, அமைச்சர் உதய கமன்வில, அமைச்சர் வாசுதேவன அணேக்கார, நாடாளுமன்ற உறுப்பினர்களான திசவிதாரண, ஏ எல் எம் அதாவுல்லா, அத்ருலி ரத்னதேரர்,
மற்றும் முன்னாள் அமைச்சர் டி குணசேகர உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஆளும் தரப்பினர் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதால் கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அரசுக்குள் பூகம்பம் வெடித்துள்ளது என்றும் அரசு விரைவில் கவிழும் என்றும் எதிரணியினர் சிங்கள ஊடகங்களிடம் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையிலே ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களுடன் அவசர சந்திப்பை நடத்தியுள்ள ஜனாதிபதி மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதன்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் வருமாறு, அரசியல் உள்ள பங்காளி கட்சிகள் ஒன்று கூடி பேசுவதில் தவறு இல்லை, ஆனால் அந்த சந்திப்புகள் எதிரணியின் சூழ்ச்சிக்கு துணை போகக்கூடாது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவராக பலமிக்க தலைவராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இருக்கிறார். பங்காளி கட்சிகள் தங்கள் குறைநிறைகளை அவருடன் நேரில் பேசி தீர்த்து கொள்ள முடியும். நாட்டு மக்களின் அமோக ஆதரவுடன் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டது. இதை கவிழ்ப்பதற்கு அவரும் இடமளிக்க கூடாது. மக்களின் ஆணையை மீறி நடப்பவர்கள் அரசியலின் முகவரி இல்லாமல் போவார்கள். இது கடந்த கால வரலாறு. எதிரணியின் சதி முயற்சிகளை நாம் ஓரணியில் நின்று தோற்கடிக்க வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி அது. அரசை கவிழ்க்க சூழ்ச்சி, யாரும் துணை போகாதீர்கள், பங்காளி கட்சிகளின் தலைவர்களிடம் கோட்டா வேண்டுகோள் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. இணைய செய்திகள் பக்கம் நாங்கள் இங்கு பார்க்கும்போது, குப்பை வீசுவதை தடுப்பதற்காக யாழில் வீதியோரத்தில் நடராஜர் சிலை வைப்பு என்கிற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்தோடு காணப்படுகிறது. யாழ் நல்லூர் பானாங்குளம் பகுதியில் வீதியோரத்தில் குப்பை போடுவதை தடுக்கும் நோக்குடன் நடராஜர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அவ்வாறு சிலை வைக்கப்பட்ட பின்பும் குப்பை போடுவது நிறுத்தப்படவில்லை என்று பிரதேசவாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியில் பானாங்குளம் அமைந்துள்ளது. குறித்த பகுதியில் தொண்டு நிறுவனங்களும் மக்கள் குடியிருப்புகளும் உள்ளன. அந்த பகுதியின் வெளியிலிருந்து வரும் நபர்கள் குப்பைகளை வீசி செல்கின்றனர் என்று அதிகாரிகளிடம் முறையிட்டும் குப்பைகள் வீசப்படுவதை தடுக்க முடியவில்லை. அதனால் குப்பைகள் வீசப்படும் இடத்தில் நடராஜ பெருமானின் சிலை ஒன்றை வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் சிலை வைக்கப்பட்ட பின்பும் அந்த பகுதியில் தொடர்ந்தும் குப்பைகள் வீசப்படுகின்றன என்று பிரதேசவாசிகள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அங்கே சிலை வைக்கப்பட்ட புகைப்படத்தோடு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் பக்கம் செல்லும் போது, மைத்ரி விமல் ரகசிய சந்திப்பு, கொழும்பு அரசியல் தொடர் பரபரப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் இந்த பிரதான தலைப்புச் செய்தியை பார்த்திருந்தோம். இவ்வாறான சந்திப்புகள் தொடர்பாகத்தான் கோட்டாபாய ராஜபக்ஷ கருத்து தெரிவித்திருந்தார். ஆகவே அதற்கு மேலே இவ்வாறான ஒரு செய்தி காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேனவிற்கும் தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவன்சவிற்கும் இடையில் ரகசிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசுக்கும் அரசாங்க பங்காளி கட்சிகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ள நிலையிலேயே இவ்வாறு சந்திப்பு இடம்பெற்றுள்ளது எனவும் அறிய முடிகிறது. இதேவழி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் அரசில் அங்கம் வகிக்கும் 11 பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையில் கடந்த வியாழக்கிழமை இரவு முக்கிய சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இந்த சந்திப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னரே மைத்ரிக்கும் விமலுக்கும் இடையில் ரகசிய சந்திப்பு இடம்பெற்றுள்ளது எனவும் அறிய முடிவதாக அந்த செய்தி புகைப்படத்தோடு காணப்படுகிறது. மைத்ரி விமல் ரகசிய சந்திப்பு, கொழும்பு அரசியலில் தொடர் பரபரப்பு என்ற செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது. சிறுபான்மையின சமூகங்களை பழிவாங்குவதை உடன் நிறுத்துக அரசிடம் அமெரிக்கா வலியுறுத்து. இலங்கையில் மனித உரிமைகள் பற்றிய ஏனைய கவலைகள் எழுந்துள்ளன. ஆட்சி முறையின் ஜனநாயக பண்புகள் நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சியை மதிப்போடு சிறுபான்மையின சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். சிறுபான்மையின சமூகங்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளை உடன் நிறுத்தப்பட வேண்டும். இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா ஃபி டெப்ளிட்ஸ். கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை அரசுகளால் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளன. அதுடன் உண்மை மற்றும் நல்லெண்ண காணிக்குழு அல்லது மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக நீதி பொறிமுறையை ஸ்தாபித்தல் போன்ற வாக்குறுதிகளும் இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளது. தெற்காசியாவின் மிக பழைய ஜனநாயக தேசத்தின் ஜனநாயக நண்பன் என்ற வகையில் அமெரிக்கா இலங்கை இடத்தில் இந்த விடயங்களை எதிர்பார்க்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. சிறுபான்மையின சமூகங்களை பழி வாங்குவதை உடன் நிறுத்துக அரசிடம் அமெரிக்கா வலியுறுத்து என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகள் பக்கம் நாங்கள் இங்கு பார்க்கும்போது, ஈழ ரமலான் மாத தலைவரையை தீர்மானிக்கும் மாநாடு இன்று என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. கிஸ்ட்ரி 1442 ஆண்டுக்கான புனித ரமலான் மாத தலைப்பிரையை தீர்மானிக்கும் மாநாடு இன்று நடைபெற உள்ளது. மக்ரிப் தொழுகையின் பின்னர் இந்த மாநாடு இடம்பெற உள்ளது என கொழும்பு பெரிய
பள்ளிவாசல் அறிவித்திருக்கிறது. கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா முஸ்லீம் சமய பண்பாட்டாளர்கள் துணைக்கிளம் வளிமண்டலவியல் திணைக்களம் ஆகியவற்றின் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொள்ள இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ரமலான் மாத தலைப்புறையை தீர்மானிக்கும் மாநாடு இன்று என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகள் பக்கம் நாங்கள் பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்களுடன் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் சந்திப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பில் உள்ள வெளிவிவகார அமைச்சர் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன என்று வெளிவிவகார அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. அரசமைப்பு சீர்திருத்தம் தொடர்பாகவும் செயல்முறை ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்தல் மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகளை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான முன்னேற்றம் உள்ளிட்ட பல செயற்பாடுகள் குறித்து அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை கொரோனா வைரஸ் மற்றும் அதற்கு பிந்தைய சூழலில் இலங்கையில் சுற்றுலாத்துறையை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் தொடர்பான இலங்கை சுகாதார நெறிமுறைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தூதுவர் எரிக் லோவெட், இத்தாலி தூதுவர் ரீட்மா மனல்லா, ருமேனிய தூதுவர் தூதரக பொறுப்பாளர் விக்டர் சித்திச்சுவாச் மற்றும் ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளும் தூதரக தலைவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்களுடன் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் சந்திப்பு என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. நான்கு கட்சிகளுக்குள் ஆணுக்குழு காலக்கெடு என்கின்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. 2019 நிதிநிலை அறிக்கைகளை முன்வைக்குமாறு பிரதான நான்கு அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல்கள் ஆணுக்குழு அறிவித்திருக்கிறது. நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள 76 அரசியல் கட்சிகளில் 72 கட்சிகள் 2019 தணிக்கை செய்யப்பட்டு எமது நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்தார். இதற்கமைய நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பிக்காத நான்கு கட்சிகளும் எதிர்வரும் 22 முன்னர் அவற்றை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு சமர்ப்பிக்காவிடில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலிலிருந்து அந்த கட்சிகள் நீக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே குறித்த நான்கு கட்சிகளுக்கும் எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிட முடியாத நிலை ஏற்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் சுட்டிக்காட்டியிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய காலிக்கதிர் பத்திரிகை மற்றும் தினக்குரல் பத்திரிகைகளினுடைய செய்திகளாக காணப்படுகின்றன. சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இணைய பத்திரிகைகளின் செய்திகளை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் விளம்பரை பத்திரிகை எடுத்துக் கொள்ளலாம். விளம்பரை பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, விடாது துரத்தும் கொரோனா, யாழ் நகர வர்த்தகர்கள் 22 பேருக்கு தொற்று, 6 வர்த்தக நிலையங்கள் நேற்று மூடப்பட்டன. மாகாண சுகாதார பணிப்பாளர் ஆர் கேதீஸ்வரன் தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே இது சார்ந்த விரிவான செய்திகளை ஏனைய பத்திரிகைகளில் இருந்து பார்த்திருந்தோம். ஆனாலும் விளம்பரை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இது காணப்படுவது. யாழ் மாநகர சந்தை மற்றும் கட்டிடத் தொகுதி வர்த்தகர்கள் பணியாளர்கள் மேலும் 22 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவர்கள் சார்ந்த 6 வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். யாழ்குடா நாட்டில் 39 பேர் உட்பட வடமாகாணத்தில் 45 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவே அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இது சார்ந்த மேலதிக தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இணைய செய்திகள் பக்கம் நாங்கள் எடுத்துச் செல்லலாம். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் வரும் 19 இறுதி முடிவு அமைச்சர் மகிந்த ஆனந்த் அறிவிப்பு என்கிற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எதிர்வரும் 19 இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் மகிந்த ஆனந்த் அழுக்கமகே தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ள ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினுடைய பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்படும் எனவும் அவர் ஊடகங்களிடம் கூறியிருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் உத்வேகத்துடன் எதிர்கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தயாராக இருக்கிறது. அதனுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அங்கம் வகிக்கும் அனைத்து பங்காளி கட்சிகளும் பிடிந்து நின்று மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளப் போவதில்லை. புதிய மாகாண சபை சட்டம் தொடர்பாக 2 மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என்று ஆறன்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் வரும் 19 இறுதி முடிவு அமைச்சர் மகிந்த ஆனந்த் அறிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. கொரோனா தொற்றால் பருத்தித்துறையைச் சேர்ந்த முதியவர் உயிரிழப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதோடு நேற்று யாழினுடைய இறப்பினுடைய எண்ணிக்கை கொரோனாவால் 11 அதிகரித்திருப்பதான செய்தியாகவும் அது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது.
கிளிநொச்சியில் கஞ்சாவுடன் இளைஞன் கைது என்கின்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு முன்பாக பேருந்து ஒன்றில் கஞ்சா கடத்த முற்பட்டதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. விரிவாக நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்க்கும்போது, இதன்போது அவரிடமிருந்து 1 கிலோகிராம் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நேற்று பிற்பகல் 2 மணி அளவிலேயே விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலேயே வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள பேருந்து நிலையத்தில் வைத்து சந்தேக நபர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. கிளிநொச்சியில் கஞ்சாவுடன் இளைஞன் கைது என்கின்ற தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனாவால் 2 பேர் பலி என்கின்ற ஒரு செய்தியும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கொரோனா மரணம் தொடர்பான செய்தியாக நேற்று தினம் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 598 உயர்வடைந்திருக்கிறது. இன்னும் 2 பேர் 600 மாறிவிடும். ஆகவே 600 அண்ணிக்கிறது கொரோனா மரணங்கள் என்ற தலைப்பிலே இன்னும் ஒரு பத்திரிகை இருந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். எழுமாற்று பரிசோதனையில் மன்னார் பள்ளி முனையில் இருவருக்கு கொரோனா என்ற ஒரு செய்தியை நம் பிடித்திருக்கிறது. இங்கே யாழ் போதனா வைத்தியசாலை நேற்று மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் எண்மருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களில் இருவர் மன்னார் பள்ளிமுனை கிராமத்தினைச் சேர்ந்தவர்கள் என்றும், எழுமாற்றாக மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையிலேயே குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என்றும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எழுமாற்ற பரிசோதனையில் மன்னார் பள்ளிமுனையில் இருவருக்கு கொரோனா என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. குறைந்த வருமானமுடைய குடும்பங்களுக்கு ரூபாய் 5000 கொடுப்பனவு இன்று வழங்க ஏற்பாடு என்கின்ற ஒரு செய்தி. தகுதியுள்ள குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணி 90% இன்றைய தினத்திற்குள் நிறைவு செய்யப்படும் என நம்புவதாக இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுக்கம தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கண்டியில் ஊடகங்களுடன் பேசிய போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுக்கம, பொதுமக்கள் சிறிய தாமதங்களை சந்திக்க நேரிடும் என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் கிராம அலுவலர்கள் மற்றும் சமத்து உத்தியோகர் மூலம் தகுதியுடைய குடும்பங்களுக்கு கொடுப்பனவை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியிருக்கிறார். பொதுமக்கள் தேவையின்றி அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடாது, ஏனெனில் அதிகாரிகள் அந்தந்த பகுதிகளுக்கு கொடுப்பனவுடன் வருவார்கள். தேவையற்ற முறையில் அரசு அலுவலகங்களுக்கு சென்று சுகாதார வழிகாட்டுதல்களை மீற வேண்டாம். நாட்டில் நிலவும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு ரூபாய் 5000 கொடுப்பனவை வழங்குவதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. COVID-19 நெருக்கடியால் பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதனால் பொதுமக்களுக்கு சிறிது நிவாரணம் வழங்குவதை அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுக்கம தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. குறைந்த வருமானமுடைய குடும்பங்களுக்கு ரூபாய் 5000 கொடுப்பனவு இன்று வழங்க ஏற்பாடு என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. ஆபத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள், சவேந்திர செல்வா என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. புத்தாண்டு காலத்தில் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் என்று இராணுவ தளபதி சவேந்திர செல்வா தெரிவித்திருக்கிறார். தற்போதுள்ள ஆபத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆடை மற்றும் பொருட்களை வாங்கும் போது மக்கள் சரியான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஆபத்தை குறைத்து மதிப்பிடாதீர்கள், சவேந்திர செல்வா என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகள் பக்கம் பார்க்கும்போது அனைத்து தனியார் வங்கிகளும் இன்று திறந்திருக்கும் என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குப்பை வீசப்படுவதை தடுப்பதற்காக நல்லூர் பானாங்குளம் பகுதியில் நடராஜர் சிலை வைப்பு நாங்கள் ஏற்கனவே காலைக்கதிர் பத்திரிகையிலிருந்து விரிவாக அந்த செய்தியை பார்த்திருந்தோம். அதே போல கட்டுப்பாட்டுடன் திறக்கப்பட்டது திருநெல்வேலி மரக்கறி சந்தை என்கின்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த விதிமுறைகளில் அனைவரும் பின்பற்ற வேண்டும், உலக சுகாதார நிறுவனம் தென்கிழக்கு ஆசிய பணிப்பாளர் என்ற ஒரு செய்தி. கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த காலத்திற்கு காலம் பொருத்தமான விதிமுறைகளை அனைவரும் பின்பற்றுவதற்கான சிறந்த வழி என உலக சுகாதார நிறுவனத்தின் தென்கிழக்காசிய பிராந்திய பணிப்பாளர் டாக்டர் பூனம் ஹேத்ரபால் சிங் தெரிவித்திருக்கிறார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். கொரோனாவால் கட்டுப்படுத்த பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களில் தொடர்ந்தும் அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும். சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும். நோயாளர்களை கண்டறிந்தும் தனிமைப்படுத்துவதற்கான சீர்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த செய்தி செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த விதிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும், உலக சுகாதார நிறுவன தென்கிழக்காசிய பணிப்பாளர் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழில் தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவருக்கு கொரோனா என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பவுனியா சென்ற ஒருவருக்கு கொரோனா தொற்று
உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ் போதனா வைத்தியசாலையில் நேற்று நடத்தப்பட்ட PCR பரிசோதனையிலேயே கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. இதனிடையே சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கும் செய்திகள். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகைக்கு செல்லலாம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் நேற்றைய தினம் யாழ் குடாநாட்டிலே லவட்டால் யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலை யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்படத்திலே மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு பிரதான தலைப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கில் நேற்றும் 42 பேருக்கு தொற்று என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்குமாறு வலியுறுத்தும் என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. அதேபோல் யாழிலே 11வது கொரோனா மரணம் பதிவாகி இருப்பதாகவும் அந்த செய்தி அறிக்கையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தொற்றால் இருவர் சாவு என்று நாங்கள் ஏனைய பத்திரிகைகளில் பார்த்த கொரோனா சம்பந்தமான செய்திகள் இங்கும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதனை தவிர்த்துவிட்டு ஏனைய செய்திகள் பக்கம் செல்வோம். கொரோனா கட்டுப்பாட்டில் மக்களுக்கு அக்கறை இல்லை, போலீஸ் பேச்சாளர் வேதன் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முழுமையாக மீறப்படுகின்றன, சமூக இடைவெளி மாஸ்க் அணிதல் என்பவற்றை பின்பற்றப்படவில்லை என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கவலை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. தொடர்ந்து நாங்கள் அந்த செய்தியை இங்கே பார்க்கும்போது, கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் இறுக்கம் செயற்பாடுகள் இன்றும் அதாவது நேற்றும் இன்றும் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் வர்த்தக நிலையங்கள் பொது போக்குவரத்துகள் பொது இடங்கள் மற்றும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள். சுகாதார அமைச்சு வழங்கிய சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறுவோருக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. கொரோனா கட்டுப்பாட்டில் மக்களுக்கு அக்கறை இல்லை, போலீஸ் பேச்சாளர் வேதனை என்கின்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண நகரில் 6 கடைகளுக்கு பூட்டு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் முடிவில் யாழ் நகரில் வர்த்தகர்கள் 22 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணத்திலே 6 வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. 1.5 வருடங்களாக திருட்டு வலிகாமத்தில் இருவர் கைது என்கின்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. வலிகாமம் வடக்கில் தொடர்ந்து திருட்டுக்களில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டில் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெளிப்பள்ளி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 15 மின் நீர் பம்பிகள், வாகன சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படும் மோட்டார், புல்வெட்டும் இயந்திரம் என்பவை உட்பட பெருமதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர். இவர்கள் தெல்லிப்பளை மற்றும் காங்கேசந்தூரைச் சேர்ந்தவர்கள் என்றும் 1.5 ஆண்டுகளாக இவர்கள் திருட்டில் ஈடுபட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இருவரும் இன்று மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. காங்கேசந்தூரை பிராந்தியத்திற்கு பொறுப்பான மூத்த போலீஸ் அத்தியட்சகர் ஆனந்த ஹெக்கடச்சியின் வழிகாட்டு நிலையில் தெல்லிப்படை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி போலீஸ் பரிசோதகர் மெர்ஷான் இந்து கல்லா சில்வா மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி ஆனந்த சுமடசிறி ஆகியோர் தலைமையிலேயே போலீஸ் குழுவே இந்த கைது நடவடிக்கை ஈடுபட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. 1.5 வருடங்களாக திருட்டு வலிகாமத்தில் இருவர் கைது என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய செய்திகள் பக்கம் செல்லும்போது, சித்திரை புத்தாண்டில் சூரியன் உச்சத்தில் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு வரை இலங்கைக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்கும். சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இந்த காலநிலை நிலவும் என்று வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதே வெளிநாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சப்ரகமுவா மற்றும் உவா மற்றும் மேல் மாகாணங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிசந்துறையிலிருந்து புத்தளம் கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றானது மேற்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளில் இருந்து வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் தென்கிழக்கு முதல் கிழக்கு வரையான திசைகளில் இருந்து காற்று வீசக்கூடும். காற்றின் வேகமானது 20-30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. சித்திரை புத்தாண்டு வரை சூரியன் உச்சத்தில் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. அரசு தனியார் வங்கிகள் இன்று இயங்கும் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள இன்றைய விசேட விடுமுறை அரசு ஊழியர்களுக்கு மாத்திரமே பொருந்தும், வங்கி மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பொருந்தாது என்று பொது நிர்வாக அமைச்சர் அறிவித்திருக்கிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு April 12 விசேட விடுமுறை தினமாக கடந்த 10 பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரினால் அறிவிக்கப்பட்டிருந்தது. 10 மற்றும் 11 வார இறுதி நாட்கள் என்பதனால்
பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறை காலம் என்பதனாலும் அந்த தினங்களுக்கு இடைப்பட்ட பனிரெண்டாம் திகதியையும் விசேட விடுமுறை தினமாக அறிவிக்க அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த விடுமுறை தொடர்பாக தெளிவுபடுத்த விசேட அறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. அதற்கு அமைவாக அரசு ஊழியர்களுக்கு மாத்திரமே இன்றைய விசேட விடுமுறை பொருந்தும். அரசு மற்றும் தனியார் வங்கிகள் வளமை போன்று இத்தினத்தில் இயங்கும் வர்த்தக நடவடிக்கைகளும் இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி. அரசு தனியார் வங்கிகள் இன்று இயங்கும் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி காணப்படுகிறது. போக்குவரத்து திணைக்களம் இன்று இயங்கும் என்கிற ஒரு செய்தியும் அருகில் இடம் பிடித்திருக்கிறது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட ஏழு இடங்களில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகங்கள் இன்று வளமை போன்று இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சிறப்பு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகமான நாரகையன்பட்டியை வெரகர சாரதி அனுமதி பத்திர அலுவலகம், குருநாகல், கம்பகா, அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாண அலுவலகம் ஆகியவை இன்று இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய செய்திகளாக நாங்கள் உள்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருக்கும் செய்திகளுக்கு செல்லலாம். நீதி பொறிமுறையை இலங்கை நிறுவவில்லை, அமெரிக்க தூதுவர் சுட்டிக்காட்டு என்கிற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது. இலங்கை போரின் போதான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் விசாரிப்பதற்கான நீதி பொறிமுறையை இலங்கை இன்னமும் நிறுவவில்லை என்ற ஒரு செய்தி. இதற்காக வாக்குறுதிகளை வழங்கியிருந்தும் அதனை நிறைவேற்றவில்லை. இவ்வாறு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா தெரிவித்திருக்கிறார். கொழும்பு ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அல்லது மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான நீதி பொறிமுறை ஒன்றை நிறுவுதல் போன்ற வாக்குறுதிகளும் இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளன. அதே நேரம் இலங்கையில் மனித உரிமைகள் பற்றி ஏனைய கவலைகள் எழுந்துள்ளன. ஆட்சி முறையின் ஜனநாயக பண்புகள் நிலைநாட்டி சட்டத்தின் ஆட்சியை மதிப்பதோடு சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். தெற்காசியாவின் மிக பழைய ஜனநாயக தேசத்தின் ஜனநாயக நண்பன் என்ற வகையில் அமெரிக்கா இலங்கையிடம் இந்த விடயங்களை எதிர்பார்க்கிறது என்றார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. நீதி பொறிமுறையை இலங்கை நிறுவவில்லை, அமெரிக்க தூதுவர் சுட்டிக்காட்டு என்று தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. பயங்கரவாத சட்டத்தின் கீழ் புதிய விதிமுறைகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் என்று செய்தி காணப்படுகிறது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் அதாவது பிடிஏயின் கீழ் வெளியிடப்பட்ட புதிய விதிமுறைகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அரசமைப்பின் 10, 12, 13 மற்றும் 14 சரத்துக்களில் உள்ள உரிமைகளை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட புதிய விதிமுறைகள் மீறுகின்றமைக்கு எதிராகவே குறித்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சற்குணநாதன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கோத்தா மஹிந்த ஃபேசில் சிறந்த ஆட்சியாளர்களாக கூறுகிறார் இஷாக் எம்பி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கோட்டபாய, மஹிந்த ராஜபக்ஷே மற்றும் ஃபேசில் ராஜபக்ஷே போன்ற நல்லதொரு தலைவர்களை இனி காண முடியாது. நாட்டை திறம்பட அபிவிருத்திக்கிட்டு செல்ல அவர்களால் மட்டுமே முடியும் என்று அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கள் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு 1,00,000 ரூபாய் கடன் திட்டம் இராஜாங்க அமைச்சர் உறுதிமொழி என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. பனை, தென்னை மற்றும் கித்தூள் மரங்களின் கள் உற்பத்தியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு காப்புறுதி செய்யவும், அனைத்து சீவல் தொழிலாளர்களுக்கும் தமது தொழில்களை விருத்தி செய்யவும், வங்கிகளூடாக 1,00,000 ரூபாய் வரை கடன் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. நாட்டில் உள்ள அனைத்து கித்தூள், தென்னை, பனை அபிவிருத்தி சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் கொழும்பில் உள்ள பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் கிருஷாந்த பத்திராஜ் தலைமையில் சபை அலுவலகத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் கித்தூள், தென்னை, பனை அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் குறித்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுவதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. ஊடகவியலாளர்கள் மீது போலீசார் தாக்குதல், சுதந்திர ஊடக இயக்கம் கண்டனம் என்கின்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சுயாதீன ஊடகவியலாளரும் புகைப்பட கலைஞருமான மலிக அபேகோல் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியமை சுதந்திர ஊடக இயக்கம் கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும், இந்த சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை நடத்தி அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருப்பதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. ஒன்றிணைந்த சுகாதார ஊழியர் சங்கத்தால் கொழும்பில் நடத்தப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகவியலாளர் மலிக அபேகோன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மருதானை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மலிக அபேகோன் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் சார்பிலான சட்டத்திறனை தெரிவித்துள்ளனர். எனினும் மலிக அபேகோன் தாக்கப்படவில்லை என்று போலீஸ் நீதிமன்றத்தில் மருத்துவ அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர் தரப்பில் எழுந்த எதிர்ப்பின் காரணமாக சிறைச்சாலை மருத்துவ அதிகாரி மூலம் மீண்டும் மருத்துவ அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு
மாளிகை கந்த நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். அதேவேளை இன்று வரை ஊடக வீராளர் தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருப்பதாகவே அந்த செய்தி முடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவை உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலும் உள்பக்கத்திலும் சில செய்திகளாக காணப்படுகின்றன. இத்தோடு இன்றைய பத்திரிகைகள் பகுதி நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நமது காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருங்கள். தொழில்நுட்பத்தில் ஒளிபரவில் உதவிய ஜெனிஸ்டனுக்கு நன்றி கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.